லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணிட்டே வாங்க, அப்படியே என்னோட சேர்த்து சால்வ் பண்ணுங்கள். இசட் கிரேட்டர் தென் ஜி, இசட்ல ஜி, ஓகே கரெக்டு, போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ், போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ், சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள், போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். அடுத்து ஒன்லி டூ ஃபாலோஸ், சம ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணும், ஒன்லி டூ ஃபாலோஸ் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ், நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ், சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ், போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ், சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள், போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். ஸோ அடுத்து ஸோ எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ், பி கிரேட்டர் தன் ஆர் இருக்குது, பி லெஸ் தன் ஆர் இருக்குது, பி ஈக்குவல் டு ஆர் இருக்குது, இங்கே அன்னவுன் ரிலேஷன். ஸோ எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ், சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ஸோ டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். வீனா ஸ்டார்ட் ஃப்ரம் த பாயிண்ட் இசட், ஈஸ்டை நோக்கி ஃபோர் மீட்ரு போகிறாங்களாம், அடுத்து நைன்டி டிகிரி லெஃப்ட் டர்ன் எடுத்து ஃபைவ் மீட்ரு போகிறாங்க, அடுத்து ஒன் எயிட்டி டிகிரி லெஃப்ட்டு, ஸோ ஒன் எயிட்டி டிகிரி லெஃப்ட் எடுத்து லெவன் போகிறாங்களாம். அப்போ இந்த ஃபைவே வந்துடுவாங்க, வந்துட்டு திரும்ப ஒரு சிக்ஸ் மீட்ரு போவாங்க. நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சூப்பர், சால்வ் பண்ணுங்க, ஈஸி தான் மக்களே, இது டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே. முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர், சூப்பர், இதுதான் உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியுதுல, இஜெட் பாயிண்ட்லேருந்து நாலு மீட்ரு போய் நைன்ட்டி டிகிரி லெஃப்ட்னா லெஃப்ட் ஹேண்ட், திரும்ப ஒன் எயிட்டி டிகிரினா அப்படி யூ டர்ன் அடித்து திரும்ப கீழே வராங்க பதினோரு மீட்ரு, அடுத்து திரும்ப லெஃப்ட்டு, திரும்ப அடுத்து நார்த்து, திரும்ப இஜெட்லேருந்து நார்த்தை நோக்கி ஃபைவ் மீட்ரு டீனா, அடுத்து லெஃப்ட்டு ஃபைவ் மீட்ரு, அடுத்து திரும்ப செவன் மீட்ரு ஹச்சை ரீச் பண்ணுறாங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, ஆறிலேருந்து ஹச்சு எந்த பொசிஷன், எந்த டைரக்ஷன், ஆறிலேருந்து ஹச்சு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ நார்த் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஷாப் எல் இஸ் டூ மீட்ரு நார்த் ஆஃப் ஷாப் ஹச், ஹச்சோட டூ மீட்ரு நார்த்தில் வந்து எல் இருக்கா, ஓகே, அண்ட் ஷாப் பியோட சவுத்தில் ஃபைவ் மீட்டரில் கியூ, ஷாப் பியோட சவுத்தில் ஃபைவ் மீட்டரில் வந்து க்யூ இருக்கா, அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குமா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் க்யூ அண்ட் எல், க்யூக்கு எல்லுக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, ஃபோரு ப்ளஸ் ஃபோர் எயிட்டு ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். இங்கே அஞ்சு இருக்கா, இங்கே நாலு மீட்டர் இருக்கா, இங்கேருந்து இங்கே ஒரு நாலு மீட்டர் இருக்கா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட்டீன் மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து இஜெட்டை பொறுத்து பி எந்த டைரக்ஷன், இஜெட்டை பொறுத்து பி, இஜெட்டை காணாம ஃபஸ்ட்டு, இங்கே இஜெட்டு, இங்கே தான் இஜெட் பாயிண்ட்டு, இஜெட்டை பொறுத்து பி நார்த் ஈஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர், நார்த் ஈஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து டக்கு டக்குன்னு இதை சால்வ் பண்ணுங்கள், டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணி விடுங்க. ஓகே போட்டாங்க, ஸோ டன் டன்னு நேரம் போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான டயக்ராம் இந்த மாதிரி வந்திருக்கா, டயக்ராம் பார்த்துக்குங்க. ஸோ எல்லை பொறுத்து கேக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எல்லுக்கும் கேக்கு என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கேட்குறான். ஸோ இது ஒரு நாலு மீட்ரு, இது ஒரு மூணு மீட்ரா, டோட்டலாக இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, டென் மீட்ரு, டென் மீட்டரில் இங்கே நாலு இங்கே மூணு போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், மூணு மீட்டர் இருக்கும், அப்போ தான் டென் மீட்டர் வரும். ஸோ த்ரீ மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர் மக்களே, த்ரீ மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து டீயை பொறுத்து ஜி எந்த டைரக்ஷன்றான், டீயை பொறுத்து ஜி வந்து சவுத்
ஈஸ்ட் சாரி சவுத் வெஸ்ட்டு, இங்கிட்ட இருந்து இது வெஸ்ட்டு தானே சவுத்து தானே, சவுத் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 8 மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி, 3 மேரிட் கப்புள்ஸ், 3 ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பி இஸ் த மதர் ஆஃப் டி, பி ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் யூ, டபிள்யூ இஸ் த டாட்டர் ஆஃப் யூ ஒய்ஃப் ஆஃப் யூ, பி அண்ட் எஸ் ஆர் மேரிட் கப்புள்ஸ், பி இஸ் த ஒன்லி சிஸ்டர் ஆஃப் டி, ஆர் இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் வி. ஓட்டாச்சு, அப்படியே ஃபில் ஆகுது எல்லாமே சரிங்களா. எஸ் ஆஸ் ஒன்லி டூ சில்ட்ரன், அப்போ ஆருக்கு வந்து வியோட சிஸ்டர் இல்லைனா டீயோட கப்புளாக தான் இருக்க முடியும் சரிங்களா. டபிள்யூ இஸ் த டாட்டர் ஆஃப் வி, ஸோ சாரி இங்கே இல்லை, டபிள்யூ இஸ் த டாட்டர் ஆஃப் வி, வி ஹூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஹியூ. முடிஞ்சு, அப்படியே ஃபில் ஆகுது எல்லாமே கரெக்டு தானே. ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த டயக்ராம் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஸோ விக்கு யூ என்ன வேண்டும், விக்கு யூ. ஸோ நமக்கு அது கண்டுபிடிக்க முடியல, ஜென்ரேஷன். ஸோ கெனாட் பி டிட்டர்மைன், ஏன்னா எஃப்யூவாகவும் இருக்கலாம் நீஸாகவும் இருக்கலாம். ஸோ கெனாட் பி டிட்டர்மைன் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர், இதில் பார்ப்போம். ஓகே, எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர்ன்ட்டாங்க, அப்போ டீக்கு ஆர் என்ன வேண்டும். டீக்கு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீக்கு ஆர் என்ன, டீக்கு ஆர் வந்து ஒய்ஃபு, அப்புறம் எதுக்கு எல்லை கனெக்ட் பண்ணுறாங்க. எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர், தென் ஹவு ரிலேட்டட் டு டினை. ஐயோ சாரி மக்களே, டீக்கு எல் என்ன வேணும்னு கேட்குறான், ஆறு கேட்கல. டீக்கு எல் என்ன வேணும்னா, டீக்கு எல் பார்த்தீங்கன்னா வந்து பிரதரின்லா வேண்டும், சாரி சிஸ்டரின்லாவா, என்னங்கையா சார் எப்படி உழப்பியிருக்கேன் பார்த்தீங்களா. டீக்கு எல் தான் என்ன வேணும்னு கேட்குறான். அப்போ டீக்கு ஆறு ஒய்ஃபுனா எல் வந்து மச்சினிச்சி, அதாவது சிஸ்டரின்லா. ஸோ கரெக்டு தான், சிஸ்டரின்லா சரிங்களா. யூ இஸ் த நெஃப்யூ ஆஃப் வி, ஓகே. ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி, ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ். உங்களுக்கான ஆன்சர் 4 ஃபீமேல் மெம்பர்ஸ் சரிங்களா, 4 ஃபீமேல் மெம்பர்ஸ். சரிங்க, யூ இஸ் த நெஃப்யூவா, பையன் நம்ம மைனஸ்ன்னு போட்டோமா, சாரி மேல். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபீமேலா, ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் தி ஃபேமிலி, 1, 2, 3, 4 ஃபோர் தான் இருக்காங்க சரிங்களா. அடுத்து டக்கு டக்குன்னு ஆன்சரை போடுங்க மக்களை, டப்பு 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 டப்புன்னு ஆன்சரை போட்டு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹஸ்பண்ட் இஸ் யுவர் ஆன்சர். எஃப்க்கு இ பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் சரிங்களா. ஸோ அடுத்து பி இஸ் த மதர் ஆஃப் கே, இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி, இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே. ஸோ ஜேக்கு பி பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர். சமஸ்பீட் அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க க்வெஸ்சன் பேப்பர். அடுத்து இஃப் ஆல் த லெட்டர்ஸ், சாரி இஃப் த லெட்டர்ஸ் இன் ஈச் வேர்ட் அரேஞ்சர் இன் இங்கிலீஷ் ஆர்டர், ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், தென் வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்சர் இன் அசெண்டிங் ஆர்டர், ரைட் டு லெஃப்ட், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுங்க, ஃபஸ்ட்டு வித்தின் த வேர்ட்குள்ளே அசெண்டிங் ஆர்டர், அடுத்ததாக வேர்ட்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர். உங்களுக்கான ஆன்சர் டப்பு 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 டப்புன்னு போட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஇஎஸ்வி இஸ் யுவர் ஆன்சர். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எல்லா வேர்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வித்தின் த வேர்ட்ஸ்குள்ளே உள்ள லெட்டரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதில் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஏஇஎஸ்வி இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து இஃப் ஃபஸ்ட் லெட்டர் இன் ஈச் வேர்ட் இன்டர்சேஞ்ச் வித் த லாஸ்ட் லெட்டர், ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று, ஈட்ஸ் மீனிங்ஃபுல் வேர்டா சரிங்களா. ஈட்ஸ் இஸ் த ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி,
இந்த பவர் கான்சன்ட் ப்ரீவியஸ் லெட்டர் ஆன்சர் ஆன்சர் டப்பு 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 டப்புன்னு போடுங்க. ஸோ இந்த அஞ்சு லெட்டர் ப்ரீவியஸாக சேஞ்ச் பண்ணால் கான்சனண்டில் இந்த அஞ்சு லெட்டர் ப்ரீவியஸாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வவல் வரும். ஸோ அந்த பிஎஃப்ஜேபிபி நீங்கள் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கனாலே அங்கே வவல் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இது தான் இருக்குது. பிஎஃப்ஜேபிபி பிஎஃப்ஜேபி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வி மட்டும்தான் வவலாக மாறி இருக்கும். சரிங்களா, கிளியராக எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து கேள்வி, இந்த லெட்டர்ஸ் மீனிங்ஃபுல் கேன் பி ஃபார்ம்டு ஆடிங் எல்ஒய் டு த எண்ட் ஆஃப் ஈச் வேர்ட். தரமான கேள்வியா? புதுசாக இருக்கியா? புதுசாக இருக்கு. ஸோ தரமான கேள்வி. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சு இந்த கேள்வி, அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஃபஸ்ட்டு வித்தின் த வேர்ட்குள்ளே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லா வேர்டையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பண்ண பிறகு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது இஎம் ஏஇ ஏஎல் ஏஇ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இது எம்இன் மாறும் இஎம்னு இருக்குது, ஏஇன்றது இஎன் மாறும், ஏஎல்ன்றது எல்ஏன் மாறும், ஏஇன்றது இஎன் மாறும். ப்ளஸ் எல்ஒய் லாஸ்ட் ஆட் பண்ணுமா? அப்படி ஆட் பண்ணால் லாஸ்ட்லின்ற ஒரே ஒரு வேர்டு தான் மீனிங்ஃபுல் வேர்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, டக்கு டக்குனு ஆன்சர் போடுங்க. போடுறதுனா கிண்ணம் போடுறோம் அதே உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 இஸ் யுவர் ஆன்சர். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு அதுகளுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணும். 9229 7447 3553 7337 8558 இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு அடுத்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இப்படி அரேஞ்ச் பண்ண பிறகு எத்தனை நம்பர் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குதுன்னு கேட்குறான். சரியா? 2 2 3 3 7 7. ஸோ 3 நம்பர்ஸ் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கான பேர்ஸ் ஆஃப் லெட்டர் குவஸ்டின் டப்புன்னு சால்வ் பண்ணணும். பீஸ்ஃபுல்ல எத்தனை பேர்ஸ் இருக்கு? பீஸ்ஃபுல்ல எத்தனை பேர்ஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 பேர்ஸ். 3 பேர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? 3 பேர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான முதல் சீட்டிங் டக்குன்னு சால்வ் பண்ணி முடியும். ஸோ நேரம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டமால் 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 ஆன்சர் போட்டிருப்பீங்க நேரம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் டி. சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணுங்கயா. அப்படி நக்கு என்ன
ஸோ இந்நேரம் டமால் டமால்னு முடிச்சு தெரிக்க விட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சரை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. NKILHJM. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, வேறு டமால் டமால்னு முடிச்சு ஆன்சர் திருக்கி விட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஏன்னா அது ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தான். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததற்கு நன்றி மக்களே. ஸோ இதை மட்டும் லாஸ்ட்டாக, இது இப்போ கிளம்புறனால நான் வந்து மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டப்புன்னு நீங்கள் நான் கோடு போடுறேன், நீங்கள் ரோடை போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இங்கே உள்ளவெல்லாம் அவுட் சைட் ஃபேஸிங் இருக்கா, இங்கே உள்ளவெல்லாம் இன்சைட் ஃபேஸிங் இருக்கானா? இப்போ பார்த்தீங்கன்னா டி கார்னரில் கண்டிப்பாக பாசிபிள் நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா டி ஃபேஸஸ் த ஓஇஸ் இண்டியன் நேபர் ஆஃப் ஹச்ன்றாங்க. அப்போ டி இங்கே வச்சு டி வந்து ஹச்சோட இமிடியேட் நேபரை ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்படி ஒரு பாசிபிள் வரும், டிக்கு ரைட்டில் ஹச் வர மாதிரி ஒரு பாசிபிள் வரும். சம் அடுத்து அப்படியே எஃப் வச்சு அப்படியே முடிச்சு விட்ருணும், சரிங்களா? இந்த சம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் இந்த சம்மில், சரிங்களா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஐயை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாசிபிள் வரும். ஐக்கு மேலே ஒன்று விட்டு இங்கே என் போடுற மாதிரி, ஐக்கு கீழே வந்து ஒன்று விட்டு இங்கே என் போடுற மாதிரி ரெண்டு பாசிபிள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கே இஸ் சீனியர் டு ஐ அப்படின்ற ஒரு க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணும்போது இந்த பாசிபிள் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே நீங்கள் முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்து இந்த சம், இந்த சம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஆரை வச்சு ஸ்டார்ட் பண்ணும், சரிங்களா? பிடிஆர்ன்றே பாருங்களேன், ஆர்டிக்யூ இதை வச்சு இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு பாசிபிள் வரும். அடுத்து பி வச்சு டபிள்யூ உட்கார வைக்க பாருங்கள், சம் ஈஸியாக முடிஞ்சிடும், உங்களுக்கு இந்த ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் மக்களே, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன், டின் டின் டின்.